இந்த கணம் பண்ணுதல் அப்படிங்கறத ஒன்று வச்சாரு. கொடுத்தல் என்கிற ஒன்றை ஏன் வச்சாரு? ஏன்னா இந்த கொடுக்கறதின் மூலம் இவன் உன்னை எப்பவுமே கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே வர்றான். என்ன கன்ஃபஸ் பண்ணிட்டே வர்றான்? ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, இதை நான் சம்பாதிக்கல, என் சாமர்த்தியத்தால இதை உண்டாக்கல, திறம ஆற்றல் எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்தீங்க, இதுக்கு ஆதாரமா யார் இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்க. அதனால உண்மை கணம் பண்ணும்படி நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு தான் இந்த வசனத்தை எடுத்து காண்பித்தேன். இப்போ இது வந்து இந்த நீதிமொழிகள் 3:10 பாருங்க. ரெண்டு காட்சி, உங்கள் களஞ்சியங்களை குறித்து ஒரு காட்சி, உங்கள் தொழிலை குறித்து ஒரு காட்சி. கடவுள் வந்து காலகட்டத்துக்கும் நேரங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் உட்பட்டு தான்ப்பா எல்லாமே நடக்க முடியும் அப்படி அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ என்ன கணம் பண்ற ஆளா இருப்பா, அதான் ஹானர். எல்லாம் சொல்லுங்க ஹானர், நல்லா சொல்லுங்க ஹானர். ஐ எம் பேனரா? எல்லாம் சொல்லுங்க ஹானர். கணம் பண்ற ஆளா நீங்க இருப்பீங்கன்னா கடவுள் சொல்றாரு அப்பனா நிரம்பிடுங்கிறாரு, அப்பனா நிரம்பிடும், நிரப்பிடலாம் அப்படிங்கிறாரு. இப்ப கவுனிங்க, ரெண்டு பிக்சர். ஒன்று, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய ஆலைகளில், தொழில் சாலைகளில் வாய்ப்புகளும் காரியங்களும் புரண்டு ஓடும். ஆமே, இதை நம்புறதுக்கு ஒரு ஆளை தேடுறார் அவ்வளோதான். ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா. சில ஆட்கள்லாம் நான் வாசித்தேன், சில பணக்காரங்க, சில செல்வந்தர்கள்லாம் தேவன் எழுப்பியிருக்கிறார். அன்னைக்கு கூட வாசித்தேன், சால்வேஷன் ஆர்மி ஐ திங்க் எஸ், அந்த சர்ச்சுக்கு ஒருத்தர் எத்தனையோ கோடியை வந்து கொடுத்துருக்கு, ஒரு பணக்காரர். எத்தனையோ கோடி அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குற மாதிரி ஆக்கியிருக்கிறார். நான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்பி நாம் விசுவாசித்தா இங்கு தேவனுடைய நோக்கங்களுக்காக கொட்டக்கூடியவங்களாக தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் திருப்பி விடுறது தான் அவர் விரும்புகிறாரு. எங்கே திருப்பலான்னு பார்க்குறாரு. அப்போ திருப்புறதுக்கு முன்னாடி இவனும் தேங்கி கிடக்கிற இடமா ஆயிடக்கூடாத அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கணம் பண்ணும் கலாச்சாரத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? கடவுள் ஏன் இந்த கணம் பண்ணுதல் அப்படிங்கிறத ஒன்று வச்சாரு? கொடுத்தல் என்கிற ஒன்றை ஏன் வச்சாரு? ஏன்னா இந்த கொடுக்கறதின் மூலம் இவன் உன்னை எப்பவுமே கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே வர்றான். என்ன கன்ஃபஸ் பண்ணிட்டே வர்றான்? ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, இதை நான் சம்பாதிக்கலை, என் சாமர்த்தியத்தால் இதை உண்டாக்கலை, திறம ஆற்றல் எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுத்தீங்க, இதுக்கு ஆதாரமாக யார் இருக்கிறீங்க? நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உண்மை கணம் பண்ணும்படி நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்கிறேன் அப்படிங்கிற விதத்தில் கணத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடியவனாக நம்முடைய இருதயங்கள் மாறும் பொழுது நான் சொல்கிறேன், ஆண்டவர் பார்க்குறாரு, நீ தான் நான் தேடுற ஆள், இப்போ உனக்கு நேரம் எல்லாத்தையும் நான் திருப்பி விடுறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் இருந்து ஒரு காரியத்தை ஒன்று சொன்னேன், கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம். என்ன சொன்னேன் அப்படின்னா, கொடுத்தல் என்பது தேவையை அடிப்படையாக கொண்டு இல்லாமல் கொடுத்தல் என்பது கணத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, தேவையை அடிப்படையாக கொண்டதல்ல, கணத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் வந்து இங்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. தேவை இருக்குது, கொடுக்கறது அது வேற. ஆனால் ரியல் கிவிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, நீடு இருக்கு கொடுங்க. அதனால தான் பாருங்களேன், நம்ம கிறிஸ்தவ ஊழியங்களோ கிறிஸ்தவ போதனைகளோ எப்படி போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு தேவையை ஊழியக்காரர் சொல்லுவார், நம்ம கொடுப்போம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஊழியக்காரரும் ஏதாவது நான் ரெண்டு மூணு தேவையை கண்டுபிடிக்கணுமே, ஏன்னா தேவையை சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்கிற மாதிரியே ஒரு கலாச்சாரம் டெவலப் ஆகிட்டு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் இன்னும் மேலே போகலாமே. எத்தனை பேர் இன்னும் மேலே போகலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் பெட்டராக போகலாமா? I tell you some better things. And the better things enna, idu need based giving kedaiyadu, idu vandu honest, idu vandu honor based, idu vandu ganam pannudal engiradin adipadiyile kodukkira kaaryamaga adu irukirathu. Yena ooliyakaranum pichakaranaa irukanumgra avasiyam kedaiyadu. Ooliyakararum rajaava irukalam.
ஏன்னா லேவி கோத்திரத்தில் உள்ள ஆசாரியத்துவங்கிறது வேற, இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் என்பது வேறு. தேவன் என்றென்றும் எப்படிப்பட்ட ஆசாரியத்துவம் இருக்க விரும்பினார் என்றால், இந்த ஆரோனின் முறைமையின்படி வருகிற ஆசாரியத்துவத்தை என்றென்றும் இருக்கும்படி தேவன் நியமிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். இயேசு யார் தெரியுமா? இஸ் எ கிங் அண்ட் பிரீஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஆசாரியரும் ராஜாவுமா இருக்கிறார். அப்போ அவர் வந்து கிங்காவும் பிரீஸ்டாவும் இருக்கிறார் பாருங்க இயேசு. அப்போ இப்போ இயேசுக்கு எப்படி கொடுக்கறது? தேவையின் அடிப்படையில் கொடுக்கல, ஹானர் டு காட். எல்லாம் சொல்லுங்க, ஹானரிங். சொல்றேன், நீங்க சபைக்கு வந்து இதை தான் கற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நம்மளும் இந்த ஏழ்மைத்தனை சிந்தனை உள்ள பிரசங்கியார்களைப் போல, ஏழ்மைத்தனை சிந்தனை கொண்ட சபையை போல நான் மாறி விடுவோம். அங்கே ஃபுல்லாக நாலு சேர் வாங்கணும், யாராவது கொடுப்பீங்களா? ஒரு கூட்டம் நடத்தணும், யாராவது கொடுப்பீங்களா? இப்படியே பேசிக்கிட்டே போயிடாமல் என்ன பண்ணணும்னா, ஒரு ரியல் லைஃப் ஸ்டைலை நம்ம உருவாக்கணும். ஒரு ரியல் லைஃப் ஸ்டைலில் கிவிங்கை நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? அங்கே சொல்கிறாரு பாருங்க, ஒன்பதாவது வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். உங்கள் கையில் ஒன்று வந்த உடனே, உங்கள் கையில் வந்து ஒன்று கிடச்ச உடனே, உங்கள் மனதில் தேவன் என்பது வந்துச்சுன்னா இருதயம் கரெக்டான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன தெரியுமா, வெற்றியை விட வெற்றியை கையாள்வது எப்படி என்பதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நாலஞ்சு பேர் தான் இருக்கிறீங்களா? சிலர் வெற்றிக்காகவே போராடுறாங்க. நான் சொல்றேன் அது ஈஸி, பக்கத்துல பா சொல்லுங்க அது ஈஸி. கொஞ்ச நாள்ல நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க, வேற மாதிரி ஆயிடுவீங்க. கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். இப்பவுமே அங்கே கார்லாம் வெளியில் நிற்கிதான், இங்கே பாருங்க உள்ளெல்லாம் நிறைஞ்சி. இந்த மாதிரி இடம் நமக்கு நம்ம சர்ச்சில் கார் நிறுத்துறது கூட பத்தாது, அந்த அளவுக்கு நிறைய கார் நிறைஞ்சிருக்கும். ஆமென்.